நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. தமிழ்மொழி பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, ஸோ எந்த விதமான போட்டித் தேர்வுகளும் இருந்தாலும் சரி, அந்த போட்டித் தேர்வில் தமிழ்மொழி பாடம் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற முக்கியமான கேள்விகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்க எந்த காவியத்தை கூறுகின்றார்? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் என திருவிக்க எந்த காவியத்தை கூறுகின்றார்? பெரிய புராணம், கந்த புராணம், சீரா புராணம், திருவடியாள புராணம், எதுங்க ஆன்சர்? பெரிய புராணம் தான். ஓகேவா? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்க குறிப்பிடுவது எதுங்க ஆன்சரு? பெரிய புராணம். சரிங்களா, அடுத்த கேள்விக்கு போகலாமா? வீடுதோர் எரிந்தும் பிரித்தறியவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுதோர் எரிந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன? வீடுதோர் இறந்தும். அப்போ வீடுதோர் அந்த பத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, வீடுதோறும் இறந்தும் ப்ளஸ், சரி அந்த ப்ளஸ் வீடுதோறும் இந்த வரணும். ஓகேவா? ஸோ வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும், வீடுதோறும் பிரித்தெறினோம். ஓகேவா? வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும், வீடுதோர் இறந்தும் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. ஸோ பிரித்து எழுதணும் இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ் ப்ளஸ் போடணும். ஓகேவா? இங்கேயும் ப்ளஸ் தான் வரணும். வீடுதோறும் ப்ளஸ் இறந்தும் அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்த கேள்வி போகலாமா? பொருத்தமில்லாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்பம், இன்மை, இன்பம், திண்மை, வலிமை, ஆதி, கடல், நோன்மை, தவம், இதில் எது சரியான இல்லை அப்படி சரியான இணை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுங்க? இன்மை அப்படின்னா என்னது? இல்லைன்னு அது வறுமைன்னு அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்பம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் என்னது? தவறானது. நம்ம தவறான இணையை கண்டுபிடிச்சோம். திண்மைனா வலிமை தான், ஆழினா கடல் தான், நோன்மைனா தபம், இதுவும் சரியான விடை தான். ஸோ இது மட்டும் தவறு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து போகலாமா? சந்தி பிழையற்ற தொடர் எது இதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சந்தி பிழையற்ற தொடர் எதுன்னு பண்ணணும். கடுகை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல், குறுக தரித்த குரல்னு வரணும். இங்கே என்ன வந்திருக்கு? இப்படி தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, கடுகை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஸோ இதுவும் வந்து எப்படி இருக்குன்னா தவறாக தான் இருக்கு. அடுத்தது, ஏல் கடலை, ஏல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல், நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, இதுவும் வந்துட்டு தரிக்காக குரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங்கே தப்பாக இருக்குது. கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஸோ இப்போ இதுதான் வந்து சரியாக இருக்கு. கடுகைத்து துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அப்போ டி தான் ஆப்ஷன். எப்படிங்க சரியாக இருக்குது? ஸோ இந்த சந்தி பிள்ளையற்ற தொடர் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. எந்த இடத்துல அந்த இத்து இக்குப்பு அப்புறம் நம்ம கசரத்தை பற சொல்லுவோம் இல்லையா, அந்த வல்லின மெய் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சரியாக படித்து, ஒரு முறைக்கு இரண்டு முறை படித்து நம்ம வந்து சரியான விடையை வந்து தேர்வு செய்யணும். அடுத்து, பிறமொழி அற்ற வந்துட்டு வாக்கியத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யணும். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இப்போ நம்ம தமிழில் கரெக்டாக மொழிபெயர்த்து சொல்லணும். அதாவது பிறமொழி சொல்லிருக்கக்கூடாது. நமஸ்காரம் அப்படிங்கிறது பிறமொழி சொல் தான். சரிங்களா? ஸோ நமஸ்காரம் அப்படிங்கிறது வரக்கூடாது. எதுங்க வரணும்? வணக்கம் அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா, ஆன்சர் என்ன? வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். நமஸ்காரம் தப்பு, வணக்கம் என்று சாஷ்டாங்கமாக அப்படிங்கிறது நெடுஞ்சான்னு தமிழில் சொல்லுவோம். நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்தினேன் அப்படிங்கிறது தான் சரியானது. சரிங்களா, வாழ்த்தினேன், வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன், இதுதான் சரியானது. ஸோ மறுபடியும் ஒரு முறை பார்ப்போம். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இப்போ பிறமொழி சொல்லாமல் தமிழில் இதை வந்து தமிழ்படுத்தணும். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன், இதுதான் வந்து சரியானது. சரியா? அப்புறம் இந்த சந்திப்பிலையற்ற தொடரில் நம்ம பார்த்தோம், கடுகை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல், இக்கு வரக்கூடாது. தரித்த உங்களுக்கு தெரியும், ஆ அப்படின்னு, அதாவது நமக்கு வந்து உயிர் எழுத்துக்கு பின்னாடி எங்கேயுமே வந்து அந்த ஒற்று அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆ வராது. எங்கேயுமே நம்ம ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ பாருங்க, குறுக தரித்த ஆ வந்திருக்கு, இத்து ப்ளஸ் ஆக்கு அப்புறமேட்டு இக்கு வராது, அதனால இங்கே இக்கு வரக்கூடாது. சரியா? அடுத்தது, புகட்டிக் அது வந்து வந்துருச்சு. புகட்டி குறுக தரித்த குரல், கடுகை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். ஸோ இதுதான் வந்து சரியான நம்ம டீன் பார்த்தோம். அடுத்தது, இன்மை இந்த இது பார்த்தோம். ஸோ பாருங்கள், திண்மை, வலிமை, ஆலி, கடல், நோன்மை, தவம், ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. அடுத்து செகண்டு, வீடுதோறும் இறந்தும் பிரித்து எழுதணும். வீடுதோறும் கூட்டல் இறந்தும், அதுதான் சரி.
உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் எதுங்க? பெரிய புராணம். சரிங்க, இப்போ நம்ம ஐந்து கேள்வியை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வர கிளாஸில் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து தமிழ்லேருந்து நம்ம பார்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.